வணக்கம் நண்பர்களே, இலவசமாக வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் இலவச வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டு போடுவதற்கு மட்டுமின்றி வேறு பல நிர்வாக பணிகளுக்கும் ஆதாரமாக பயன்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து போனால் மீண்டும் அதை பெற காலதாமதம் ஆவது மக்களுக்கு சிரமத்தை அளித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது சத்யபிரதா சாகு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வாக்காளர்களுக்கு மாற்று வாக்காளர் அடையாள அட்டையை உடனடியாக கிடைக்க செய்வது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும் எனவும் தெரிவித்திருக்கார். எனவே வாக்காளர் மாற்று அடையாள அட்டை உடனடியாக மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 342 அரசு இ சேவை மையங்களிலும் அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் 1 முதல் வாக்காளர் அடையாள அட்டையை இலவசமாக உடனே பெற்றுக்கொள்வதற்கான வசதி தொடங்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். சோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்ப வந்து வாக்காளர் அட்டை வந்து நிறைய பேர் வந்து இது வந்து பேமெண்ட் கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் ஃப்ரீயா கிடைக்கும், அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் நீங்க வந்து 50 ரூபாவில் 30 ரூபான்னு நினைக்கிறேன், 30 ரூபா பணம் கட்டினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் இது அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடைமுறையில் இருந்துச்சு. இது வந்து இலவசம் அப்படிங்கிறத இசேவை மையம் மூலியத்தில் தான் வந்து இலவசமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இன்னுமே வந்து அப்ளை பண்ணால் உடனே வந்து நீங்கள் வந்து இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ கலரில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டு கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக கூட அது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அது யூஸ் ஆகுறதில்ல. அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து பயன்படுது. ஸோ அதனால் வந்து அது முக்கியமாக உங்களுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இதை வேற இடத்துல போய் கேட்குறாங்க. இசேவை மையங்களில் அரசு இல்லாத வேற இசேவை மையங்களில் கேட்டால் வந்து 100 ரூபாய், 150 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தேர்தல் ஆணையம் வச்சுருக்காங்க. இனிமேல் வந்து அரசு இசேவை மையங்களில் நீங்கள் வந்து இலவசமாக இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.